ஸ்டோரி புரியல நிறைய இடத்துல, பொம்மாயி மிஸ் ஆகிற மாதிரி மிஸ்மேட்ச் ஆகுது நிறைய இடத்துல. ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் இதாக இருக்கு. மிஸ்மேட்ச் ஆகுது நிறைய இடம், புரியல லாஜிக்கலாக புரியல. அவ்வளோதான், ஏஆர்எம் ஒன்றும் இல்லாத ரொம்ப பெரிய இழப்பு. பெரிய 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 லேங்க, எந்த சாங் கூட நல்லா இல்லை. குற்றத்தை வந்து இந்த மாதிரி ஊழல் பண்றதெல்லாம் வந்து தட்டி கேட்கலாம், ஒவ்வொரு வீட்டுல நடக்கிற ஊழல வந்து வெளியே சொல்லலாம், அந்த தான் வந்து ஒரு இதா எடுத்திருக்காங்க. மக்களுக்கு வந்து இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கு, இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கு. எதிர்பார்த்தாலும் இல்ல, கமல் சார் எக்ஸ்பெக்ட் பண்றது கமல் சார் படம் விக்ரம் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம், ஆனா அந்த மாதிரி கண்டிப்பா இல்லவே இல்ல. சும்மா ரிவ்யூ பார்த்துட்டு வந்தோம், எல்லாரும் 1 to 10 ஒன்னு ரெண்டு மூணு தான் போட்டிருந்தாங்க. எல்லாரும் கமல் சார் நம்பி வந்தோம், இந்த படம் கொஞ்சம் ஆவரேஜ் தான், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதே இந்தியன் அதே கெட்டப்லாம் நடிக்கிறாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா போனோம், இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன ரீசன் பண்ணிக்கிறீங்க? அதான் எல்லாருமே ஒரு கேமியோல தான் பண்ணிருக்காங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பிரிச்சு 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 எடுத்த மாதிரி இருந்துச்சு, ஒரு ஒரு இடத்துலயும் வச்சு வச்சு எடுத்த மாதிரி இருந்துச்சு. சம்மந்தமே இல்லாம நிறைய கேரக்டர்ஸ் இருந்துச்சு, நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. எதுக்கு இவ்வளவு யூஸ் பண்ணி இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு 4 வருஷம் எடுத்தாங்கன்னு எனக்கு ஒரு இதா தான் இருக்கு. இல்ல அரசியல் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு பாலிடிக்ஸ் ஒரு பாலிடிக்ஸ்க்கு இதாக தான் இருந்துச்சு, ஒரு பாலிடிக்ஸ் பேஸ்டாக தான் இருந்துச்சு படம் ஃபுல்லாவே, அப்படிதான் இருந்துச்சு. கமல் சார் சித்தார்த் நல்லா நடிச்சிருந்தாங்க, ரெண்டு பேரும் பக்கா நடிச்சிருந்தாங்க, அதெல்லாம் குறையில. இது வந்து ஒரு கிட்ஸ் ஒரு 15 வயசு வரையும் ரசிக்க முடியும், அதுக்கு மேல இருக்க மெச்சூரிட்டி இப்ப ஜெனரேஷனே மாறிடுச்சு, அந்த ஜெனரேஷன் இது கண்டிப்பா அடாப்ட் ஆகல. சங்கர் சார் ரொம்ப எதிர்பார்த்தது, ஆனா கண்டிப்பா நல்லா கொடுக்கல. கண்டிப்பா 15 வயசு வரைக்கும் கொஞ்சம் பார்ப்பாங்க அவ்வளவுதான் பட் எமோஷனலாக நமக்கு எந்த விதத்தையும் கனெக்ட் ஆகும். என்ன ரீசன் கனெக்ட் ஆகாது? கனெக்ட் ஆகலைன்னா பேசிக்காக ஸ்க்ரீன் பிளே அங்கங்கே பிச்சு பிச்சு வச்ச மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப ஒரு மாதிரி லேக் இருந்துச்சு, ஓவராலுமே ரைட்டிங் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணலையும்னு தோணுச்சு. அவர் கமல்ஹாசன் வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணலையா படத்தில்? கமல் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் வந்து ஹீஸ் வந்து அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக், பட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க, பட் ஸ்க்ரீன் பிளே வைஸ் ரைட்டிங் வைஸில் எதுவுமே குழப்பம். மத்த படத்தோட சாயல்கள் நிறையவே இருக்கு, பட் அந்த சங்கர் சார் டச் ஒண்ணு இருக்கும், நம்ம சிவாஜி இந்திரன்ல கொடுத்த அந்த டச் நம்மகிட்ட கண்டிப்பா இல்ல. இந்தியன் நம்ம எதிர்பார்த்து வந்தா இந்தியன் 2 கொஞ்சம் சுமார் தான், ரொம்ப சுமார் தான். ஆமா, ஒரு சினிமேட்டிக்காவே எடுத்திருக்காங்க, மற்றபடி எதுவுமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லை சார். ஒருவேளை 2 கமல்ஹாசன் அதனால இல்லை சார், திரைக்கதை எடிட்டிங்கன்னா ரொம்ப சுமார் தான். அவரே குழம்பு போயிட்டு பார்ப்போம். கமலோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, அது இல்லாட்டியும் அவருடைய நடிப்பு எல்லாம் பிரபலமா இருக்கு.
சங்கர் படம் வந்து கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் அந்த அளவுக்கு இல்ல. நடக்குது அந்த லாஜிக் மிஸ் ஆகுறப்ப மியூசிக் பெருசா அது அதை நோட் பண்ணும் தோணல அவ்வளவுதான். சாங் வந்து ஆல்ரெடி இதுல வந்துச்சு இல்ல யூடியூப்ல வந்த மாதிரி தான், பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. யூடியூப்ல என்ன இருக்கோ அது கொஞ்சம் சீன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க, அதனால அதை நோட்டீஸ் பண்ணணும்னு தோணல. ஒரு பெரிய பெரிய படம் கமல் படம் சங்கர் படம்ன்றப்போ அது அந்த மாதிரி மைண்ட்ல வந்துட்டு அவங்கலாம் சும்மா கேரக்டர்ஸ் கொண்டாடணும்னு கொண்டு வந்திருக்காங்க. பெரிய இம்பாக்ட் கொடுக்குற மாதிரிலாம் எதுவுமே இல்லை அவங்களோட. விவேக்கோட கேரக்டரோட அதை இதுவே பண்ண முடியல, அதோட இம்பாக்ட்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. அதெல்லாம் இல்லைன்னு அவங்களுக்கு அந்த கேரக்டருக்கான இம்பாக்டே இல்லை. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி இருந்தாங்க அவங்க.